தமிழில் ஐயா படத்தில் அறிமுகமான நயன்தாரா தொடர்ந்து பெரிய பெரிய நடிகர்கள் கூடவே நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப அழகாக ஹோம்லியான கேரக்டரில் இருந்த நயன்தாரா அதுக்கப்புறம் அப்புறம் வந்த மூவிஸில் எல்லாத்துலேயுமே கவர்ச்சி காட்சிகள்லேயும் நடிக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கிடையில் பிரபுதேவாவை இவங்க காதலிச்சுட்டு இருக்கும்போது தொடர்ந்து இனி நான் கவர்ச்சி காட்சிகளில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் வித்யாபாலன் நடித்த படங்கள், அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில படங்கள்லலாம் இவங்க கவர்ச்சி காட்சிகளில் நான் நடிக்க ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது. ஆனால் பிரபுதேவாவுடனான இவங்களுடைய காதல் முறிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்க நிறைய படங்கள் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் கவர்ச்சியான வேடங்களையும் நான் நடிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடித்ததை விட இன்னும் அதிகப்படியாக கவர்ச்சி காட்சிகள்ல இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் ஹிந்தியில வித்யாபாலன் நடிச்சு வெளியான கஹானி அப்படிங்கிற படம் தமிழ்லயும் தெலுங்குலயும் ரீமேக் ஆகுது. ஆரம்பத்துல இந்த படத்துல நடிக்க நயன்தாரா ஒத்துக்கல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ இந்த படத்துல நடிக்க நயன்தாரா ஒத்துட்டு இருக்காங்களாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இவங்க கேட்ட அளவுக்கு சம்பளத்தை தர தயாரிப்பாளர் தயாரா இருக்கிறது தான் காரணம். அது மட்டும் இல்லாம இவங்க நடிச்ச கவர்ச்சி காட்சிகள் எல்லாமே ஒரு சில பேர், அதாவது இயக்குனர், கேமராமேன், இன்னும் ஒரு சில பேர் மட்டும்தான் இருந்தாங்களாம். இந்த மாதிரி ரகசியமா இவங்களுடைய கவர்ச்சி காட்சிகள் எல்லாமே படமாக்கப்பட்டிருக்கு.